உள்ளுக்கு அப்படின்னு ஒரு மலையாள படம் அமேசான் பிரைமில் பார்த்தேன் இந்த படம் வந்து தேட்டரில் வந்தப்போ நிறைய பேர் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க நல்ல படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ப்ரைமில் வந்தப்படும் சொல்லிட்டு பார்த்தேன் ரொம்ப சின்ன படம் தான் படத்தோட ஃபர்ஸ்ட் சாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகி வந்து காட்டுறாங்க அவர் வந்து அவர் வந்து ஒரு காதல் வயப்பட்ட மாதிரி ஒருத்தரோட வந்து காதலில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்படியே அடுத்த ஷாட் வச்சா ஒரு ஃபோ ஒரு போட்டில் உட்காந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க சரி அந்த காதலினோட தான் கல்யாணம் பார்த்தா டக்குனு ஒரு வேற ஒரு பையன் கூட வந்துட்டு கல்யாணம் ஆகிற மாதிரி காட்டுறாங்க அப்புறம் அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் குறைபாடு ஏற்படுது அப்புறம் அவளுக்குன்னு ஒரு தேவை இருக்குது பழைய காதலனோடு வந்து பார்த்தீங்கன்னா உடலோடு வச்சுக்கிறாள் வச்சுக்கிட்டதுக்கப்புறம் அவளால் வந்து ப்ரெக்னென்ட்டும் ஆயிடுறா அந்த தருணத்தில் வந்து அந்த கணவனும் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்றேன் இறந்து போனதுக்கப்புறம் இவங்களோட ரிலேஷன்ஷிப்பு சேர்ந்துச்சா இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு திரைக்கதையை தான் வந்து நார்மலான ஒரு சினிமாவில் வந்து பேசியிருக்கணும் ஆனால் ரொம்ப அழகாக இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா உணர்வுபூர்வமான ஒரு விஷயத்தை வந்து பேசியிருந்தாங்க எனக்கு எப்பயுமே ஒன்று தோணும் என்ன அப்படின்னா வந்து நிறைய வீடுகளில் வந்து அம்மாவே வந்துட்டு ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முற்போக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அவங்களும் அந்த பொண்ணை பிடிச்சி முடிவு பிடிச்சலுக்கிற மாதிரி பின்னாடி தான் பிடிச்சிருப்பாங்க இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படி தான் பண்ணணும் இத்தனைக்கும் அந்த அம்மா வந்து ஒரு எஜுகேட்டடாக ஆளாக இருப்பாங்க அவங்க காலேஜ் படிக்கும்போது நேரம் முற்போக்கு கூட பேசணக்கூடிய ஆளாக கூட இருப்பாங்க நான் பார்த்துட்டு போய் நான் பேச்சு கோட்டில் பேசியிருக்கேன் அப்படி பேசியிருக்கேன் எப்படி பேசியிருக்கேன் தெரியார பற்றி பேசியிருக்கேன் அந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு அவங்க பொண்ணுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க காரணம் இங்கே இருக்கக்கூடிய சொசைட்டியோட சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு வந்து இருந்திருக்கும் எனக்கு அந்த சந்தேகம் நிறைய இடங்கள் இருந்துகிட்டு இருந்துச்சு அதை பற்றின அனாலிஸும் அந்த மாதிரியான மக்களை சந்திக்கும் பொழுதும் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் சரி இது வந்து ஒரு நிர்பந்தம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இந்த படத்தில் வந்து அந்த நிர்பந்தத்தை எவ்வளோ தூரம் வந்து பிரேக் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியுமோ பிரேக் பண்ணுவோம் அப்படின்றத ஒரு தாட் ப்ராசஸ் தான் டேரக்டர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஊர்வசி பார்வதி ரெண்டு பேருமே வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பிரமாதமான ஒரு ஆக்ட்ரஸ் ஊர்வசி வந்து பயங்கரமான ஒரு பர்ஃபார்மரு பார்வதியும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மரு இந்த ரெண்டு பேருமே வந்து இப்படியான ஒரு கண்டென்ட்ல ப்ளே பண்ண போகிறாங்கன்றப்ப எனக்கு பயங்கரமாக ஆர்வம் ஆயிடுச்சு எனக்கு படம் அப்பயே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சு பர்ஃபார்மன்ஸில் வந்து பயங்கரமாக பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் வந்து அப்படி இப்படி நாலு இது ட்ராமா பண்ணுவாங்கன்னு நினச்சேன் சின்ன சின்ன நுணாங்கன்சான ஒரு ரியாக்ஷன் தாங்க இதில் வந்துட்டு அவங்க மாமியாராக இருந்துட்டு வந்துட்டு அந்த கருவு வந்து என் மகன் இது இல்லை அப்படின்னு தெரியும் போதா இருக்கட்டும் அந்த பாடியை கொண்டு வந்து அவங்க பார்க்குறதா இருக்கட்டும் இவங்க அங்கிட்டு இங்கிட்டு பார்வதி குறுக்கம் மறுக்க ஓகிறதாக இருக்கட்டும் இருந்து ஃபோன் பேசும்போது இவங்க எட்டி பார்க்கறதா இருக்கட்டும் கிளைமேஸ் கட்சியில் ரெண்டு பேர் போட்டில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி நகர்ந்து போகிறதாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏன்னா அந்த எல்லா மூமெண்ட்ஸுமே ஆக்டிங் வைஸாக எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியோடைய பாயிண்ட் வியூ வந்து சரி தான் அப்படின்ற மாதிரியான ஒரு கன்வின்சிங்கோட தான் அந்த படத்தை வந்து முடிச்சிருந்தாங்க அது அந்த மாமியார் வந்து ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கலை இது ரியாலிட்டி இல்லை ஆனால் சினிமா நம்ம இந்த விஷயத்த வந்து சொல்லலாம் இல்லை இப்படி ஒரு தன்மையோட இப்படி இருந்தால் இருந்துட்டு போட்டுமே அப்படின்ற ஒரு விஷயமா கூட இருக்கலாம் இப்படி நிறைய விஷயங்களை வந்து ஒரு தாட்பிரசோட தான் வந்து இந்த கதையை வந்து புஷ் பண்ணியிருக்காரு டைரக்டர் ஆனால் அந்த விஷயங்கள வந்து நம்ம பார்க்கும்பொழுது எனக்கு அதில் வந்து என்னால் கருத்து சொல்ல முடியல ஏன்னா ஒரு ஒரு பெண்ணாக இருந்து இந்த மாதிரியான ஒரு பெண்ணாக வந்து ஒரு பெண்ணான விஷயத்தை வந்து அணுகும் பொழுது அதை எப்படி எனக்கு எனக்கு அனலைஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல அதனால் அந்த விஷயத்துக்குள்ளே நான் போக வரும்ல எனக்கு பார்க்கும்பொழுது ஒரு தன்மையோட இந்த கதையை வந்து அணுகிட்டாங்க அப்படின்னு மட்டும் என்னால் சொல்ல முடியும் ஆனால் அந்த வியூ பாயிண்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வியூ பாயிண்ட் ஃப்ரெஷ்ஷான ஒரு கண்டென்ட்டு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் கொஞ்சம் வந்து இன்னும் ரெண்டு மூணு கேரக்டர்ஸை வந்து பிளே பண்ண வச்சிடலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னால் அந்த ரெண்டு கேரக்டர்ஸுக்கு வச்சுக்கிட்டு இன்னொரு கேரக்டர்ஸை ப்ளே பண்ணும்பொழுது இன்னும் வந்து ஒரு என்கான்ஸ் பண்ண முடியும் கதை அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஆனால் அது இல்லாமல் இந்த ரெண்டு கேரக்டர்ஸே வச்சு பிளே படம் முழுக்க வந்து பிளே பண்ண வச்சது நம்மளுக்கு அது தெரியல இன்னும் கேரக்டர்ஸ் இருந்திருக்கலாமோ அப்படின்னு ஏன்னா எனக்கு தோணுச்சு இன்னும் கொஞ்சம் ஏதாவது வச்சு கதை சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஐடியா எனக்குள்ளே மண்டைக்குள்ள வந்து இருந்துச்சு ஆனால் ரொம்ப ஒரு முக்கியமான படம் மலையாள படத்தில் கண்டென்ட்டுக்கு வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல கண்டென்ட் வைஸாக அந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான படம் உள்ளுக்கு அப்படின்ற மலையாள படம் பர்ஃபாமன்ஸ் வைஸாக வந்து ரெண்டு பேரும் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு பர்ஃபாமன்ஸ்க்காகவே கண்டிப்பாக அந்த படத்தை வந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான கண்டென்ட் வைஸான படங்கள் நான் பார்ப்பேன் என்னால் வந்து இதுலேருந்து ஒரு பாயிண்ட்டு ஒரு விஷயம் வந்து அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அமேசான் பிரைமில் இந்த படம் வந்து இருக்குது உள்ளக்கு நன்றி